தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். டேங்க்ல தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். பொறுத்தவரைக்கும் என் கஸ்டமர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதில் கெப்பாசிட்டி போயிருக்கு, கான்டாக்டர் போயிருக்குன்னா உடனே புதுசாக நம்ம மாற்றி கொடுத்துருவோம். நாலு டேங்க் சார், நாலு வீடு சார், ஒரே மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பண்ண முடியும், ஒரே கண்ட்ரோலர், ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். 15 HP மோட்டார் வரைக்கும் நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ணிடும், டேங்க்குள்ள போடக்கூடியது. விவசாயிகள் எல்லாருமே இதுதான் கேட்பாங்க, 10 வீடாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குதுனால அதை சம்ப் ஓகேங்க, லைட் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ தண்ணி குறையுது, ஓ ஆஃப் ஆயிடுச்சு, டேங்கில் தண்ணி கம்மியாயிருச்சு டேங்கில். இப்போ மோட்டர் ஆன் ஆகும், வெளியிருந்து இப்போ வந்து உள்ளே ஊற்றுறாங்க, கார்பரேஷன் மோட்டர் தண்ணி வருது, ஓ மோட்டர் ஆன் ஆயிடுச்சா, இங்கே பாருங்க. வணக்கம் தோணும் வாங்கினீங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட் ஆகக்கூடிய பான் எக்ஸ்பர்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆளுவருந்தே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து பயன்படுத்துகிற மூலமாக எக்கச்சக்க பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன வந்து பயன்கள் வந்து கிடைக்குது, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அவங்க நமக்கு எடுத்துருக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், உங்கள் பேர் என்னங்கன்னா? நம்ம கம்பெனி நேம் என்னதுங்க? என் பேர் பாலா, நான் தான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் போன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நான் மேஜராக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, சம்மர்சபிள் மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்மர்சபிள் போர் மோட்டர், ஒரு செல்ஃப் ரன்னிங் மோட்டர். வீட்டில் நீங்கள் மோட்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க, எல்லா மோட்டருக்குமே எல்லா மோட்டருக்கும் தேவையான ஸ்டார்டர் பேனல்ஸ், ஓகே, அதுதான் நான் மெயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அதுல இப்போ என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னா, ஆட்டோமேஷன் பேனல்ஸ். ஓ, ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக் ஆனு ஆஃப், அப்போ இந்த டைமிங் வச்சு ஆன் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் டைமர், பஞ்சாயத்துக்குள்ள டிஜிட்டல் டைப்பில் இது போட்டால் நல்லாயிருக்கும். 1 HP டிஜிட்டல் ரேட்டு 1450, 1 HP 1550, 2 HP 1650. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் டைப்பு. நான் ஒரு பேனல் எல்லா யூடியூப் சேனலுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி MCB டைப் ஸ்டார்டர் பேனல் வாங்கவே வாங்காது. ஏன்னா இது ரீசன் என்னன்னா, இது உள்ள இந்த கான்டாக்டர் இருக்கு பாத்தீங்களா, ஓகே, இந்த கான்டாக்டர் வந்து இதுல அவைலபிலிட்டி இருக்காது. ஆமா, ஏன் இல்ல அப்படின்னா, இப்ப நீங்க MCB ஆன் பண்ணி ஆஃப் பண்றீங்க, இதுதான் வந்து இந்த இந்த ஸ்டார்டருடைய வேலையை. ஆன் பண்ணீங்கன்னா மோட்டர் ஆன் ஆகிக்கும், இது ஆஃப் ஆகிக்கும். பட் நீங்க இதுல பாருங்களேன், இது ஆன் பண்ணா, இது ஆன் பண்ணா தான் ஆகும் ஸ்டார்ட், இந்த புஷ் பட்டன் பிரஸ் பண்ணா தான் ஆன் ஆகும், ஓகே சரிங்களா. இதுலயே அதே மாதிரிதான், ஆன் பண்ணி புஷ் பட்டன் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி உள்ள இருக்கும், அது என்ன ஆகும், 15 A போற கரண்டை லிமிட் பண்ணி கொடுக்கும். இப்போ மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்றதுக்கு இங்க வந்து இப்படி ஆஃப் பண்றாங்க, இதை MCB ஆஃப் பண்றாங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சு, எப்படி ஆஃப் ஆகும், கரண்ட் போயிடுச்சுன்னா சடக்குன்னு ஆஃப் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆயிரும். திரும்பி கரண்ட் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டார்டர் ஆன் ஆகாது, இந்த ஸ்டார்டர் ஆன் ஆயிரும். ஏன்னா கான்டாக்டர் இதில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும், நம்ம திருப்பி இதை புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கான்டாக்டர் போட்டால் சுவிச்சிங்கோடைய ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும், லைஃப் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒரு ஸ்டார்டர் பண்ணாலும் நம்ம 7 வருஷத்துக்கு 7 வருஷம். நான் இப்போ நான் கொடுக்குற இந்த பேனல் இருக்கு இல்லையா, குறைஞ்சது 7 வருஷம் வரும், 7 வருஷம் வரும். நான் வாரண்டியே 1 இயர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன், ஒரு பிரச்சனைலாம் ரீப்ளேஸ் பண்ணி ப்ரேஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் கஸ்டமர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதில் கெப்பாசிட்டி போயிருக்கு, கான்டாக்டர் போயிருக்குன்னா உடனே இந்த புதுசாக நம்ம மாற்றி கொடுத்துட்றது. நீங்கள் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, அதாவது டேங்கில் தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுறது, டேங்கில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது, கீழே சம்பு தொட்டியில் தண்ணி இல்லைன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் ஆகுறது, இது எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணுறாப்ல. அவர் தான் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். அது எப்படி பண்ணுது ஆக்சுவலாக? இப்போ மெயினான விஷயம் சொல்லிடுறேன், இப்போ இதில் எல்லா ஸ்டார்டர் நம்ம பார்த்தோம், இது எல்லாத்தையுமே இந்த சின்ன டிவைஸ் ஆனது கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். 15 HP மோட்டார் வரைக்கும் 15 HP மோட்டார் வரைக்கும் நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ணிடும். 1/4 HP 1/2 HP சின்ன செல் ப்ரைமிங் மோட்டர்ல இருந்து பெரிய சம்மர்சபிள் போர் மோட்டர், ஓப்பன் வெல் சம்மர்சபிள் போர் மோட்டர், வெர்டிகல் ஓப்பன் வெல் சம்மர்சபிள் மோட்டர், இந்த மாதிரி எந்த மோனோ பிளாக் எவ்வளவு பெரிய மோட்டரா இருந்தாலும் சரி, இப்போ சீவேஜ் வாட்டர் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும், டேங்க்ல தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும், ட்ரை ரன் ஆச்சுன்னா, அதாவது கீழே தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஓடாது, ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்களேன்
இப்போ ஆட்டோமேட்டிக் மோடுக்கு மாத்திருக்கேன். இப்போ இது மேனுவலா ஆன் ஆஃப் பண்ண பண்ணிக்கலாம். ஓகே பாத்தீங்களா, இது மேனுவல் ஆன் ஆஃப். எப்போ உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்றது? ஓ நார்மலா ஆன் ஆஃப். ஆமா நார்மலா ஆன் ஆஃப் பண்றது ஆஃப். சோ இது வந்து ஆட்டோ மோட்ல இருக்கு. இப்போ இப்போ நான் பண்ண போது ஆட்டோ மோட்ல போட போறேன். ஓகே ஆட்டோமேட்டிக் சரிங்களா. இது ரெண்டு என்னதுங்கிறது, இது வந்து ஃப்ளோ சுவிட்ச். இதுதான் டேங்க்குள்ள போடக்கூடியது. சோ இது டேங்க்குள்ளதான் இருக்கு. ஆமா இதுதான் டேங்க்குள்ள இருக்கிறது. இங்க பாருங்களா, இது சம்புக்குள்ளது. ஓகே இது டேங்க்குள்ளது. ஓகே இது சம்பு தொட்டிக்குள்ளது, இப்படி உள்ள கிடக்கும் சரிங்களா. கீழ் ஆமா ஆமா. இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்குனால சம்பு ஓகேங்க லைட் எரியுது. நீங்க வேணா பாருங்க. ஓகே ஓ சம்பு ஓகே. ஆமா அப்ப தண்ணி அது பால் உள்ள மேந்துட்டு இருக்கும். ஓகே ஓகேவா. இப்ப தண்ணி குறையுது, தண்ணி குறையுது. அங்க பாருங்க லைட் எரியுதான்னு பாருங்க. ஓ ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஓ இப்ப ரன் பண்ணா ரன் ஆகும். இங்க பாருங்க, இப்ப மேல டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஓகே சரிங்களா. இப்ப டேங்க்ல தண்ணி கம்மியாயிருச்சு, கம்மியாயிருச்சு டேங்க்ல. இப்ப மோட்டர் ஆன் ஆகணும். இது 1 இயர் தாங்கும். 1 இயர் வரைக்கும் தாங்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளோட்டை எல்லாரும் என்ன பண்ணுவோம், செக் பண்ணிக்கணும். ஓகே 230 ரூபா காஸ்ட் ஆகுது, அது ஏன்ட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே இந்த கண்ட்ரோலை காஸ்ட் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2300 மட்டுமே. ஒன்லி 2300. ஓகே ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட். ஷிப்பிங்க்கு சார்ஜ் கிடையாது. சார்ஜ் கிடையாது 2300 ரூபா. இது என்கிட்ட எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா, ஃபோன் எடுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நீங்கள் என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா. அந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ 30 ஆம்ப்ஸ் ரிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த போர் மோட்டர் 15 HP போதும். இப்போ இந்த இதெல்லாம் போடுவாங்க, டிவாட்டரிங் பம்ப்பு சொல்லுவாங்க. டிவாட்டரிங் பம்ப்னா அந்த சாக்கடை தண்ணியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சாக்கடை தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கணும். ஓகே சாக்கடை தண்ணியில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ காலேஜஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, கார்பரேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ கமர்ஷியலுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இது இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணலாம். இப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கிணத்து மோட்டர் போட்டிருப்பாங்க. கிணத்து மோட்டரில் தண்ணி இல்லைன்னா எம்டிஏ ஓட்ட விடாது. இது எல்லாத்துக்குமே ஒரே டிவைஸ் தான். ஒரே டிவைஸ் அதான் சொல்லலையா, மல்டிபிள் பர்பஸ். திஸ் இஸ் கால்ட் பி அன் யூனிவர்சல் கண்ட்ரோல். இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல்லே யூனிவர்சல் கண்ட்ரோலுங்கிற அளவு கொண்டு வந்த ஒரே ப்ராடக்ட் பான் எக்ஸ்பர்ட் ப்ராடக்ட் தான். நான் அதுதான் திருப்பி நான் என்னுடைய கம்பெனியை மிகைப்படுத்த சொல்ல விரும்பலை. இதுவரைக்கும் பண்ணாங்க இல்லையா, 15 வருஷம் 20 வருஷம் பண்ணாங்க இல்லையா கண்ட்ரோலரு, நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் ஸ்பான்டினியஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதை வாங்கி நான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இப்போ கன்சீவாக இருக்காங்க வீட்டில், லேடிஸ் இருக்கிறாங்க. ஓகே ரொம்ப முடியாது. இப்போது ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஓகே ஸோ முடியாதவங்க, இப்போ அந்த வயசானவங்க எல்லாருமே பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ பசங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பெரியவங்க தான் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்க தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்க தான் மோட்டர் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பாதகத்தை நம்ம ஒழிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ தண்ணி இருக்கா இல்லையா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. இதுலேயே டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா ஆன் ஆகிக்க போகுது, டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் ஆகிக்க போகுது. கீழே சம்பளம் தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஓடாது. அப்போ தண்ணி இல்லை அப்படிங்கிறனால தான் மோட்டர் ஓடாது. மிச்சம் பிடிக்கலாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதில் இண்டிகேஷனே காமிச்சிடும் இதில் சம்பு இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிடலாம். மெயினாக இன்னொரு விஷயம் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாடகை வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் மோட்டர் போடுறது, யார் தண்ணியை இப்போ சிந்தி விட்டா என்ன ஏது அந்த பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நிறைய ஓனர்ஸ் வந்து ரெண்டில் வீடு வாடகை விடுறவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்குறது தான், அப்பார்ட்மெண்ட்ஸில் இதை இதுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்து சேலரி கொடுத்து அவங்க தண்ணி போடுறதுக்குன்னு ஆலோசிக்கிறாங்க. ஓகே ஸோ அவங்க 10,000 ரூபா சேலரி கொடுப்பாங்க, இது வெறும் 2300 ரூபா சரிங்களா. இப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா சேலரி கொடுக்காங்கன்னா 12 மாதத்துக்கு 120,000 ரூபா. இப்போ கண்ட்ரோல் இது 2300 ரூபா, மாட்டுறதுக்கு 1,000 ரூபா, வயருக்கு 1,000 ரூபா, வெறும் சொல்ல போனால் 4,300 ரூபாயை ஒரு வாட்டை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லட்சம் 1 வருஷத்துக்கு 1 லட்சம் அப்போ இல்லை 7 வருஷம் என் பொருள் ஓடும்னு சொல்கிறேன். 7 வருஷம் கன்ஃபார்ம் என் பொருள் ஓடும். அப்போ கிட்டத்தட்ட 8 லட்சத்து சம்திங் கிட்ட அவங்களுக்கு சேவ் ஆகுது. கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, 230 ரூபா கொடுத்து ஒரு ஃப்ளோட்டை வாங்கி மாற்றுறாங்க. ஸோ இது ரொம்ப பெனிஃபிட். அப்பார்ட்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி, கமர்ஷியலு, விவசாயம் பண்ணுறவங்க, வீட்டில் பெரியவங்க, அதான் சொல்கிறாங்க, சின்ன வீட்டிலருந்து பெரிய பங்களா வரைக்கும், சின்ன வீட்டிலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லா இடத்துக்குமே இதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே கேட்பாங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து நாங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டோம், இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு கேட்பாங்க. ரைட் ஓகே. இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ சென்னையிலேருந்து இருக்குது, ஏன்னா சென்னை மக்கள்
ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட பேர் ஆதரவு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சென்னைக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சர்வீஸ் பர்சன்ஸை அங்கேயே வச்சிட்டோம். ஓகே, அம்பத்தூரில் சர்வீஸ் பர்சன் இருக்காங்க, ஐனாவரத்தில் இருக்கிறாங்க, ரெட்டில்ஸில் இருக்கிறாங்க, எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மால்க்கில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரோலர் வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு ஏன்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா நான் டீட்டெயில்ஸ் கேட்குறேன், எத்தனை மாலை டேங்க் இருக்குது, எவ்வளோ மீட்டர் ஒயர் தேவை, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன். இந்த கண்ட்ரோலரும் ஃப்ளோ சுவிட்ச் மட்டும் என்கிட்ட வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு மோட்டர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று போர் மோட்டர், ஒன்று ஓப்பன் சப் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு மோட்டருக்கு ரெண்டு கண்ட்ரோலர் அவங்க வாங்கணும். ரெண்டு கண்ட்ரோலர் வாங்கணும். ஒரு மோட்டருக்கு ஒரு கண்ட்ரோலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு மோட்டருக்கு ரெண்டு கண்ட்ரோலர் போடணும். அப்போ டோட்டல் எனர்ஜி காஸ்ட்டு 4600 ஆச்சு. அவங்களுக்கு ஜிபே பண்ணுவாங்க இதே நம்பருக்கு. என்னோட இப்போ நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே தான் சேம் ஜிபே நம்பர். எனக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு இமீடியட்டாக எனக்கு அமௌண்ட் வந்துடும். அதுலேருந்து ஹாஃப் அன் ஹவரில் கொரியர் ஆயிரும். ஓகே, ஒன்லி ஹாஃப் அன் ஹவர், 30 மினிட்ஸில் எஸ்டி கொரியரில் கொரியர் ஆயிரும். அவங்க அடுத்த நாள் காலையில் ஒரு மேக்ஸிமம் 11 to 12 மணிக்குள்ளே அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அவங்களுக்கு கொரியர் டெலிவரி ஆயிரும், ஒன் டே. ஓகே, நீங்கள் பெங்களூராக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, எந்த இடம் இருந்தாலும் ஒன் டே. கேரளா பெங்களூர் டிடிடிசி கொரியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மும்பையில் கஸ்டமர் வாங்குறாங்கன்னா 3 நாள் எடுக்கும். மும்பைக்கு அஞ்சானி கொரியர்ஸ்ல போகுது, 3 days டைம். இட் வில் டேக் 3 days டைம். இப்போ அர்ஜென்டா எனக்கு நான் இமிடியா மாட்டி ஆகணும்னா 300 rupees அவங்ககிட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறோம். ஏன்னா ஃபிளைட் கொரியர், அஞ்சானில ஃபிளைட் சர்வீஸ் பண்றோம். 300 rupees கேட்பாங்க 1 kg. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு ஒன் டேல டெலிவரி பண்ணணும்னால நல்லா பண்ண முடியும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் ஆகும். நான் மேக்ஸிமம் தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க, சரிங்களா? இப்போ சென்னையில் என் சர்வீஸ் பர்சன் இருக்காங்க. சர்வீஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணுவீங்க, சர்வீஸ் பர்சன் நம்பர் கொடுத்துருவேன். ஒன்ஸ் ஐட்டம் கூட ரிசீவ் பண்ணுவீங்க, சர்வீஸ் பர்சன் நம்பர் கூப்பிட்டு நான் பில்லிங்லேயே எனக்கு என்ன பண்ணிடுவேன், சர்வீஸ் பர்சன் நம்பர் மென்ஷன் பண்ணிடுவேன், உங்களுக்கு அலாட்டான சர்வீஸ் பர்சன் நம்பர். இமீடியட்டாக கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது சென்னையில். ஸோ அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சார், நீங்கள் இப்போ கேட்பீங்க, சார் எங்கெல்லாம் சார் உங்கள் சர்வீஸ் பர்சன் இருக்காங்க? இப்போ சொல்கிற லிஸ்ட்டு கேட்டுக்கோங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர், சேலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், சொந்த தயாரிப்பு இடமான கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் பர்சன் இருக்காங்க. மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணாத இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்குதாங்க. நாகர்கோயிலில் உண்டு, நாகர்கோயில் கன்னியாகுமரி ஒரே ஆளே பார்த்துக்கிறாங்க. திருநெல்வேலி இல்லை, தூத்துக்குடி இல்லை. ஓகேங்களா? ஸோ யாராவது எலக்ட்ரிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்குது, நான் இந்த மாதிரி நான் உங்கள்கூட கம்பெனியோட சேர்ந்து டைப் பண்ணி பண்ணணுன்னா கண்டிப்பாக எங்கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அதே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சார், ரெண்டு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகலாம். 4 டேங்க் சார் 4 வீடு ஒரே மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களுக்கு எப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, பண்ண முடியும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்களேன், ஒரே கண்ட்ரோலர், 4 ஃப்ளோர் சுவிட்ச். ஓகே, எக்ஸ்ட்ரா வேண்ட 230 ரூபா கொடுத்து ஃப்ளோர் சுவிட்ச். அப்போ 4 ஃப்ளோர் சுவிட்ச் வாங்குறாங்க. அவங்க வாங்குறாங்க ஒரு 2-way 4-pole. ஓகே, 2-way 4-pole ரோட்டரி சுவிட்சு வாங்க சொல்லுவோம், அது 850 rupees காஸ்ட் ஆகும். 2-way 4-pole ரோட்டரி சுவிட்சு, 4 ஃப்ளோட்டு ஒவ்வொரு டேங்க்லேயே போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆனு, ஆட்டோமேட்டிக் ஆஃப். 4 டேங்க் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நீங்கள் 2300 ரூபா கொடுத்து இந்த ஒரு கண்ட்ரோலர் வாங்கினா போதும், 2300 ரூபா கொடுத்து இந்த ஒரு கண்ட்ரோலர் வாங்கினா போதும், 10 வீடாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்து 4 வாடகை வீடு வச்சுருக்கேன் சார். 4 வீட்டுக்காரங்களோட கரண்ட் எனக்கு தனித்தனியாக கன்சியூம் ஆகணும். ஓகே, சரிங்களா? 4 வீட்டுக்காரங்களுக்கு கரண்ட், அதாவது இவங்க, அதாவது இந்த மொத வீட்டுக்காரங்க போடும்போது அவங்க கரண்ட் யூஸ் பண்ணணும், அவங்க இதை ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகணும். ரெண்டாவது வீட்டுக்காரங்க போடும்போது ரெண்டாவது கரண்ட்காரங்க யூஸ் பண்ணணும், ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட். அப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிக்கும் போது ட்விஸ்டட் ஆகுறீங்க இல்லையா? ஓகே, இதையே சுலபமாக பண்ணி கொடுக்கறது தான் போனஸ்போட வேலை. அதை கஸ்டமைஸ் பண்ண, ஸோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்தால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2-phase 3-phase கன்வெர்டர். இது பேங்கு டைப் மாடல். இது கஸ்டமர் அந்த அளவுக்கு இப்போதைக்கு விரும்புறது இல்லை. இதுக்கு பாருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 2-phase 3-phase வந்து பெரிய பேனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பெரிய பேனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3-phase 3 HP 5 HP 7 HP தேவையான 2-phase 3-phase ஸ்டார்டர் பேனல் வெறும் 7500 ரூபா ஸ்டார்டருடைய சேர்த்து. டிஜிட்டல் வந்து 9500 ரூபா. ஓகே, இதே மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வேணும். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு வெறும் ஸ்டார்டர் வித் மொபைல் ஆன் ஆஃப் வேணும்னா 12500 ரூபா. இதே வந்து உங்களுக்கு 2-phase 3-phase வித் மொபைல் ஸ்டார்டர் 16500 ரூபா. நான் அதில் ஒரு சின்ன சாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் அதுக்கு. ஆமாம், இதே பேனல் தான்.
இப்போ பார்த்தீங்களா, இது வந்து டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ், இதில் மொபைல் இது கனெக்ட் பண்ணிக்கலாம் இது கூட. ஆமாம், இப்போ வந்து இது டிஜிட்டல் மாடல், இது RYB மூணு இன்புட் ஃபேஸ் வந்துடும், தனித்தனி சிடி காயில் போட்டிருப்போம் சரிங்களா. இதில் டூ ஃபேஸும் போட்டுக்கலாம். அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, இது மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 6 மணி நேரம் தான் ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, மிச்ச நேரம் 6 மணி நேரம் ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறாங்க, மீன்ஸ் த்ரீ ஃபேஸில் ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறாங்க. த்ரீ ஃபேஸில் ஃப்ரீ கரண்ட் இப்போ மிச்ச நேரம் 6 மணி நேரம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டூ ஃபேஸாக தான் வரும். ஓகே, ஒரு ஃபேஸ் கட் ஆகி தான் வரும். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு மோட்டர் ரன் பண்ண முடியாது. அப்போ நம்ம டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணணும்னா, அதாவது த்ரீ ஃபேஸ் மோட்டரை டூ ஃபேஸ் இருக்கும்போது ரன் கன்வெர்ட் பண்ணி ஓட்டணும், நம்ம எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டியில் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கஸ்டமர் வந்து டூ ஃபேஸ் இருக்கும்போது ஓடும், ஆனால் டூ ஃபேஸ் இருக்கும்போது ஓடும் பார்த்தீங்களா, நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே, இது 7 வருஷம் 7 இயர்ஸ் வாரண்ட்டி உண்டுங்களா? 7 இயர்ஸ் வாரண்ட்டியோட பக்காவாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9500 டிஜிட்டல். ஓகே, இது வந்து மொபைல் போகும், மொபைலில் எனக்கு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா 16500 வரும். 16500? ஆமாம். இதே வந்து அவங்க வந்து நார்மலாக எனக்கு வந்து டிஜிட்டலில் வேணும், எனக்கு ட்ரை ரன் கட் ஆஃபு, ஓவர்லோடு, அண்டர்லோட் ப்ரொடக்ஷனு, இது மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் போதுங்க, எனக்கு மொபைல் ஆன் ஆஃப் தேவையில்லை அப்படின்ட்டாங்கன்னா, அதாவது டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் தேவையில்லை, மொபைல் ஆன் ஆஃப் இருக்கட்டும்னு கேட்டாங்கன்னா 12500. டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா 16500. ஓகே, வெறும் எனக்கு மொபைல் வேண்டாங்க சரிங்களா, டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் வேண்டாங்க, ஒன்லி எனக்கு ட்ரை ரன் ப்ரொடக்ஷனு இது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னா 4500. அந்த பேனல் தான் இது, சேம் கான்செப்ட் பாருங்க. இதுக்கு மேலே இது 4500. ஸோ இதுல நம்ம கஸ்டமைஸ் பண்றதா பண்ணிக்கலாம் இந்த இருக்கு இல்லையா, எல்லாமே பிராண்டட் மட்டும்தான், எல்லாத்துக்கும் 7 இயர்ஸ் வாரண்டி உண்டு. 7 இயர்ஸ். ஓகே, இது என்ன பிரைஸ்? 4500. ஸோ இதில் இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா எப்படி இருந்தாங்க? இப்போ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரே விஷயம் தாங்க, ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க. கஸ்டமர் எனக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே எந்நேரம் ஃபோன் பண்ணலாம் நான் எடுப்பேன். ஓகே, கஸ்டமர் கால் பண்ணுங்கள், எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஆர்த்தி ட்ராவல்ஸு, A1 ட்ராவல்ஸு, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அந்த ஏரியாவுக்கு நான் புக்கிங் பண்ணி விட்டுருவேன். ஒன் டேல டெலிவரி கொடுத்துற மாதிரி நான் ஒன் டேல டெலிவரி. இப்போ நான் இன்றைக்கி நைட்டு பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துற மாதிரி நான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாமா? அதிலே ஈஸியாக பண்ணிக்கலாம், மேனுவல் எல்லாமே அதிலே கொடுத்துருவோம். பைல் ஒன் இருக்காப்புல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக விவசாயிகள் எல்லாருமே இதுதான் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து ஒரு 3 ஃபேஸில் ஒரு 3 HP டு 7 HP ஓடுற மாதிரி ஒரு ஸ்டார்டர் கொடுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பட்டனை ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், இந்த டிஜிட்டல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது, இந்த முள்ளில் தான் அவங்களுக்கு ஆம்ஸ் பார்க்க தெரியும், 500 வோல்ட்டு, இதில் இது எனக்கு 5 ஆம்ஸ் இருக்குது, 7 ஆம்ஸ் இருக்குது, 10 ஆம்ஸ்னு பார்ப்பாங்க. இதில் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் வித் ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கும், அதாவது 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் நான் சொன்னேன் இல்லையா, 2 ஃபேஸில் ஓடும் சொன்னேயா, அந்த மாதிரி 2 ஃபேஸில் ஓடுச்சுன்னா நம்ம மோட்டருடைய காயில் போயிடும், மோட்டருடைய காயில் போய் வைண்டிங் போய் திருப்பி அவங்க 7000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டரும் கீழே கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சில 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் இல்லை வேண்டாங்க, நான் வீட்டுக்கு டொமஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னம்னா, அவங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் வித் ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, நம்ம கம்பெனியோட ஓன் பிராண்ட் பான் எக்ஸ்பர்ட்டில், ஓகே, அதுலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓனாக போட்டு கொடுத்துருவோம். இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் மேனுஃபேக்சரிங் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம நேம்ல வரும். ஓகே, பேனல் முதற்கொண்டு பாக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஓனாக பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய காஸ்ட் 3500. 3 HP 3 HPலேருந்து 7 HPக்கு ஒரே ரேட்டு தான். இப்போ இதில் கஸ்டமர் கேட்பாங்க, சார் எனக்கு இதில் L&T கான்ட்ராக்டர் போட்டு தர முடியுமா? பண்ணித்தரலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இப்போ இந்த ஐட்டம் தான் உங்களுக்கு அப்படியே வேணும் கிடையாது, இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன் பேனலில். இந்த வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் மோட்டர் இருக்கோ அங்கே எல்லாத்துமே இந்த டிவைஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ன வீட்டிலேருந்து பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இந்த டிவைஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடைய காண்டக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் நம்மளுடைய தமிழ் மார்க்கெட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.